2022-23 நிதிநிலை அறிக்கை ஒரு பார்வை. 2022-23 ஆண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்க சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்தார். கடந்த முறை மாதிரியே பேப்பர் இல்லாமல் மின்னணு முறையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் சமூக பாதுகாப்பு, கல்வி, வாழ்வாதார மேம்பாடு இது மாதிரி பல நல்ல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெண்களோட வளர்ச்சிக்கு முன்னுரிமை தர திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, கடந்த ஆண்டு தமிழக அரசோட நிதி பற்றாக்குறை 7000 கோடி ரூபாயாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளி குறைகிறதா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வானிலை மேம்பாட்டுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி மேம்பாட்டு பணிக்காக 10 கோடி ரூபாயும், முதலமைச்சர் ஸ்டாலினோட கனவு திட்டமான சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்காக ₹500 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அதே மாதிரி கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்காக ₹1000 கோடி ஒதுக்கீடு, தமிழக அரசின் சுற்றுச்சூழல் துறைக்கு ₹849 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு. 2000 மின்சார பேருந்துகளை கொண்டு வரப்படும், அதுக்காக 5375 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். அந்த அறிவிப்பை பொருளாதார வல்லுநர்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வரவேற்கிறாங்க. வனப்பகுதியில் வரையாடுகளை பாதுகாக்க 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தும் வள்ளலாரின் 200வது ஆண்டை ஒட்டி வள்ளலாரின் பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் ₹20 கோடியில் செயல்படுத்தப்படும்னு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி பார்க்குற இந்த அரசில் பழமையான தர்காக்கள் தேவாலயங்களை புனரமைக்க ₹12 கோடியும், பழம்பெரும் கோயில்களை புனரமைக்க ₹100 கோடி நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சென்னை வெள்ள தடுப்புக்கு முதற்கட்டமாக ₹500 கோடி ஒதுக்கீடு செய்தும் நீர்வளத்துறைக்கு ₹7338.36 கோடி ஒதுக்கீடு செய்தும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் வளர்ச்சிக்கு எப்பவும் முன்னுரிமை கொடுக்குற திமுக அரசோட இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ் மொழிக்கும் பிற சர்வதேச மொழிக்கும் இடையேயுள்ள தொடர்பு ஆராய குழு அமைக்கப்படும், அதற்காக ₹2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தமிழ் மொழியை போற்றி அதனை உலகெங்கும் பரவ செய்வதே இந்த அரசின் தலையாய குறிக்கோளாகும். தமிழ் மொழியின் தொன்மையையும் செம்மையையும் நிலைநாட்டிட பிற உலக மொழிகளுடன் தமிழ் மொழியியல் உறவு குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்வது அவசியமாகும். தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கும் இடையிலான உறவை வெளிக்கொணரும் வகையில் தமிழ் வேர்ச்சொல் வல்லுநர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்து அகரமுதலை உருவாக்கும் சிறப்பு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ₹2 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகளின் ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு ₹4816 கோடி நிதியும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் துறைக்காக ₹496 கோடி ஒதுக்கீடு. இளைஞர்களுடைய நலனில் அதிக அக்கறை காட்டுற முதல்வர் ஸ்டாலின், இளைஞர் விளையாட்டு நலனுக்காக ₹293 கோடி நிதி ஒதுக்கப்படும், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் வகையில் வடசென்னையில் ₹10 கோடியில் விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும்னு அறிவிப்பு. தமிழ்நாடு ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல் திட்டத்துக்கு ₹25 கோடி நிதி ஒதுக்கப்படும்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்களை உருவாக்குவதில் வெற்றி கண்ட ஒலிம்பிக் தங்கப்பதக்கை தேடல் ஒலிம்பிக் கோல் குவெஸ்ட் போலவே தமிழ்நாட்டில் இருந்து உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களையும் ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்களையும் உருவாக்க தமிழ்நாடு ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல் திட்டத்தை செயல்படுத்திட ₹25 கோடி வழங்கப்படும். சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சாரத்தை தடுக்க சமூக ஊடக சிறப்பு மையம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பை அதிகரிக்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ₹2800 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டில் பெண்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கிற மாதிரி அரசு பள்ளியில் 6 முதல் 12வது வகுப்பு வரை படிக்கும் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு ₹1000 நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். பேருந்தில் மகளிர் இலவசமாக பயணம் செய்கிறதுக்காக ₹1520 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் சிறந்த கல்வி அறிவை பெறணுங்கிறதுல கவனம் செலுத்துகிற திமுக அரசில் தமிழகத்தில் அறிவுசார் நகரம் உருவாக்கப்படும். ₹125 கோடி செலவில் புதிய நூலகங்கள் அமைக்கப்படும். அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக பேராசிரியர் க அன்பழகன் பெயரில் பள்ளிக்கல்வி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தணும்னு அதுக்காக ₹1300 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க.
இல்லம் தேடி கல்வி என்ற சிறப்பு திட்டத்துக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புத்தக காட்சிகள், இலக்கிய திருவிழாக்கள் நடத்த 5.6 கோடி நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பல அறிவிப்புகளை சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 500,000 இளைஞர்களை படிப்பில், அறிவில், சிந்தனையில், ஆற்றலில், திறமையில் மேம்படுத்துவதே மாண்பு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் மாணவர் மாணவியர்களின் தனித்திறமைகள் அடையாளம் காணப்பட்டு அவை ஊக்குவிக்கப்படும். மேலும் தொழில் நிறுவனங்களின் திறன் தேவைக்கேற்ப மாணவர்களுக்கு சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் வேலை பெறும் திறன் எம்ப்ளாயபிலிட்டி பெருக்கும். இத்திட்டத்தை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலகமெங்கும் பல நாடுகளில் விஞ்ஞானிகளாக, பேராசிரியர்களாக, தொழில் நிபுணர்களாக தமிழர்கள் திகழ்ந்து துறையில் சாதனை புரிகிறார்கள். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் ஆராய்ச்சி திறனை உயர்த்துதல், மாணவர்களுக்கு வழிகாட்டுதல், வளர்ந்து வரும் துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளுதல், பாடத்திட்டத்தை மாற்றியமைத்தல் போன்றவற்றை இவர்களுடன் இணைந்து செயல்படுத்த ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இந்திய தொழில்நுட்ப கழகங்கள், இந்திய அறிவியல் கழகம், அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகங்கள் போன்ற புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர அரசு பள்ளி மாணவர்கள் ஊக்குவிக்கும் வகையில் இந்நிறுவனங்களில் இளநிலை பட்டப்படிப்பு பயில்வதற்கான முழு செலவினை மாநில அரசே ஏற்கும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயனுள்ள மாணவர்கள் இந்த உதவியை பெறலாம். சமூக சமத்துவத்தை உறுதி செய்யும் வகையில் முதற்கட்டமாக 190 கோடி செலவில் 149 சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும். விளிம்பு நிலை பழங்குடியின மக்களுக்கு 443 வீடுகள் கட்ட 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நிதிநிலை அறிக்கையில் எந்த தகவலும் இல்லை. ஆனால் நிதிநிலையில் முன்னேற்றம் வரப்போ அந்த திட்டமும் செயல்படுத்தப்படும்னு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்புகள் எல்லாமே தொலைநோக்கு திட்டத்தோட தயாரிக்கப்பட்டிருக்கிற சிறந்த பட்ஜெட்னு பொருளாதார வல்லுநர்கள் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. பொது பட்ஜெட் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கை சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கு. இதில் விவசாயிகளோட நலனை பாதுகாக்கிற மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் மக்கள் பேச்சை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.